தர்மபுரம் ஆதீனத்துக்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் முன்ஜாமீன் கோரிய பாஜக நிர்வாகி அகோரத்தின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரத்தின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியும் விசாரணை நிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டியும் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்திருக்கிறார். இதுபற்றி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். அவர் பேசலாம். ரமேஷ்குமார், விவரங்கள். மிகவும் பழமையான மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனத்தினுடைய 27வது தலைமை மடாதிபதியாக இருப்பவர் தான் சிஎல்சி மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார். இவருடைய உதவியாளர் விருதுகர் என்பவர் மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளருக்கு புகார் மனு ஒன்றை கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி ஒன்றை அளித்திருந்தார். அதுல வந்து தலைமை மடாதிபதி தொடர்புடைய ஆபாச வீடியோ மற்றும் வீடியோ இருப்பதாக கூறி மிரட்டல் விடுத்ததாக வினோத் செந்தில் ஆகியோர் மீது மிரட்டியதாகவும், அதற்கு வந்து செமனார் கோவிலை சேர்ந்த தனியார் கல்வி நிறுவனங்களுடைய தாளாளர் குடியரசு என்பவரும், அதே போல மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம், மதுரையைச் சேர்ந்த வக்கீல் ஜெயச்சந்திரன் ஆகியோர் வந்து தூண்டுதலாக இருந்ததா வந்து அந்த மனுவில் அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில தான் இந்த வழக்கில் வந்து முன்ஜாமீன் கேட்டு மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வந்து காவல்துறை வந்து அரசியல் நோக்கத்தோடு இந்த வழக்கில் தன்னை சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். தான் வந்து இதுவரைக்கும் எங்கேயும் தலைமரமாகவில்லை என்றும், முன்ஜாமீன் அளித்தால் நீதிமன்ற விதிக்கு நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு நான் பின்பற்ற தயாராக இருப்பதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சி வி கார்த்திகேயன் அந்த அகோரத்தினுடைய ஜாமீன் உணவை முன்ஜாமீன் உணவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். கட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியும் விசாரணையை வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியும் அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.